முதல்ல எம்பெருமான் சஞ்சாரம் முடிஞ்சு சேழசேனத்துல மகாலட்சுமியோட இருக்கான். அப்ப பாதுகா தேவிய பாதுபீடத்துல விட்டு விடுறான். அப்படி பாதுபீடத்துல விட்டுட்டு தனியாக மகாலட்சுமியோடையோ குருதேவியோடையோ இருந்தாலும் கூட அப்பவும் பாதுகா தேவி விடப்படவில்லை அப்படின்னு முனு ஸ்லோகத்துல பேசி ஆயிடுச்சு. இப்பொழுது எம்பெருமான் சஞ்சார காலத்துல பாதுகா தேவியோட சந்தோஷமா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல ஸ்ரீதேவி பூதேவியும் கூட கூடவே இருக்காதுல என்று இந்த ஸ்லோகத்துல சமக்காரமாக பேசி ஆகிறது சுவாமி. எப்படி அப்படின்னு கேட்டா, சுவாமி வைகாம் அதிகரவதா கேளி சஞ்சார காலே, விளையாட்டாக காவேரி கையிலையோ மணலிலையோ வீதியிலையோ சஞ்சாரம் பண்ணுவதற்காக பெருமாள் எழுந்து நின்ற காலத்துல ஏகாம் அதிகரவதா ஒன்ன மாதிரி தான் கூட அழைச்சிட்டு போறான். திருவள்ளில ஒன்னை சேர்த்துக்கிட்டு உன்னோட கூட உல்லாசமாக போறான். அந்த சமயத்துல சீதேவி பூதேவி என்ன பண்ற அப்படின்னா கூடவே வந்துட்டு இருக்கா. கூடவே வந்தாலும் கூட பாதுகா தேவியோட சஞ்சாரம் பண்றான். கூடவே வர காலத்துல அவன் என்ன பண்றா, அப்படியே குனிஞ்சு பார்க்கறான். வினிஹித திருஷோஹோ குனிஞ்சு பார்க்கறான். குனிஞ்சு பார்க்கிற காலத்துல கீழே பெருமாளுடைய திருவடிங்கிற பாதுகை இருக்கும். அந்த பாதுகையில இவளுடைய பிரதிபிம்பம் அப்படின்றால் அதுல உணர்ந்தது. அதில் விழுந்தோன்னேஷு பிரதிகிருதையோகோ நித்தியலட்ச பிரசாதம், நீ ரொம்ப தெளிவாக இருக்க, ஆகினால் அழகாகவும் இருக்க, உன்னிடத்துல இவா ரெண்டு பேருடைய பிரதிபிம்பம் உடனத்தினால உன்னோட கூட இவாளும் அங்க இருக்கா. இவாளும் அங்க இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். பத்மா பூமியோகோ திசதிபவதி பாததேவா அம்முராரேகேன், எம்பெருமானுக்கு ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருடி கைங்கரம் பண்ணுவா விசாரசீனத்துல சேமிச்சிருக்கிற காலத்துல இல்லையா. அப்போ அந்த திருவடி கைங்கரியம் அவளுக்கு தான் பிராப்தமா இருந்தது. இப்ப என்ன சாதிக்கிற, ஸ்ரீதேவி பூதேவிகளோட கூட திருவடி கைங்கரியம் பாதுகைக்கும் பிராப்தமாறுது. பாதியோட இருக்கிற காலத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் அந்த பாதுகா ரத்னத்துல பிரதிபலிப்பதுனால இப்போ ஸ்ரீதேவி பாதுகா தேவி பூதேவி மூணு பேரும் திருவடி கைங்கரியம் பண்றது போல ஆறுது. ஆக நீ உன்னுடைய கிருவியினால கருமையினால என்ன பண்ற, அவளோட சண்டை போடாம அவளையும் தன் பக்கம் இழுத்துக்கிண்டு நீ அவளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற போது தானும் கைங்கரியம் பண்ற நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏகாம் ஏகா கிளறு விசித்து பாதுகே துவரகாயாம் கிரீடா யோகி கிருதபருதனுஷோடஸ்ரீ சஹசிரே சுத்தே தேவி துதுபனிஹிதே பிம்பிதோ ரத்னஜாலே பும்தே நித்யம் சகரு பவதீம் பூமிகானாம் சஹஸ்ரைஹி. ஸ்லோகம் 729. ஏகாம் ஏகா கில நடுசத் பாதுகே துவரகாயாம் கிரீடா யோகி கிருதபதுதனுஹும் ஷிரடசே ஸ்ரீ சஹஸ்ரே. சுத்தே தேவி துதுபனிஹிதே பிம்பிதோ ரத்னஜாலே முங்கே நித்யம் சகரு பவதி பூமிகானாம் சஹஸ்ரைஹி. பாதுகா தேவி ஏகாம் ஏக கிள தரிசித்து பாதுகே துவாரகாயாம் அப்படின்னா, ஆம் கிருஷ்ணன் என்ன பண்ண கிருஷ்ணாவதாரம் எடுத்த காலத்துல துவாரகையில என்ன ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொருத்தியாக ஒவ்வொருத்தனாக இருந்து அவர்களை அனுபவித்தார். அவர் எப்படி மொத்தம் அப்படின்னு கேட்டாக்க, கிரீடாயோகி சுபகசுதனு ஷோடசஸ்திரீ சஹசிரே, 16,000 தேவிமார்கள் கண்ணனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல. அந்த 16,000 தேவிமாரிடத்திலையும் இவங்க என்ன பண்ணா, தான் ஒருவனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபத்தில் இருக்கான். அவன் எப்பேற்பட்டவன், கிரீடாயோகி, பெரிய யோகி, விளையாட்டாக எத்தனை உருவமானாலும் இருப்பான். அத மாதிரி 16,000 பேருக்கும் 16,000 உருவம் எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தராக இருந்து அவர்களோடு அனுபவிச்சது சந்தோஷமாக இருந்தான் கண்ணன். ஆனால் இங்கே பாதுகா தேவியில் எப்படி இருக்கான் தெரியுமா, அவர்களெல்லாம் விட எல்லாரையும் விட பாதுகா தேவியிடத்துல மோகம் ஜாஸ்தி ரங்கநாதனுக்கு. அதனால என்ன பண்ணான், சுத்தே தேவி துதுபனிஹிதே
உடனே வெங்கநாதனுடைய பிரதிபிம்பம் நிறைய விடுது. எப்படி பாதியில நிறைய ரத்தனங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ரத்தனங்களையும் ரங்கநாதனுடைய பிரதிபிம்பம் விழுது. அப்படி பிரதிபிம்பம் விழுந்தா இப்ப பாதிகள் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னாக்க ஆயிரக்கணக்கான ரங்கநாதன் இருக்கான். என்ன பண்றான், முஞ்சே நிச்சம் சபரு பவதியின் பூமிகானாம் சஹசிரேஹி. ஒத்தனை பெண்ணம்னா பல வேகம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரத்தனத்திலையும் ஒவ்வொரு ரங்கநாதன் இருந்துட்டு பாதுகாதேவியோட சந்தோஷமாக விளையாடுறானவன். ஆக பாதுகாதேவியிடத்துல அவ்வளவு மோகம். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பாதுகாதேவியை ஒருத்தி அனுபவிப்பதற்கு ஆயிரக்கணக்கான அனுபவம் எடுத்து கண்ணும் ஒருத்தியான பாதையை அனுபவித்தான் அப்படிங்கிறார். ஆனால் கோபஸ்திரிகளை அனுபவிக்கிற காலத்துல ஒவ்வொருத்தரைக்கும் ஒவ்வொரு ரூபம் எடுத்துக்கொண்டு அனுபவித்தான். அப்போ யாருடைய பிரீதி ஜாஸ்தி பெருமாளுக்கு, பாதுகாதேவிட்டு தான் பிரீதி ஜாஸ்தி. ஏன்னா பாதுகாதேவிய ஆயிரக்கணக்கான ரூபம் எடுத்து அனுபவித்தான் அல்லவா என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே சமக்காரமாக. ஹரிபதன கேஷு பவதி பிரதிபலதி தவை ரத்னேஷு உஜிதாமித பதாவனி பிம்ப பிரதிபிம்பதாயோ. ஹரி ஸ்லோகம் 730. ஹரிபதன கேஷு பவதி பிரதிபலதி தவை ரத்னேஷு உஜிதாமித பதாவனி பிம்ப பிரதிபிம்பதாயோ. பதாவனி ரங்கநாதன் பாதுகையை ரட்சிக்கும் பாதுகாதேவியே, பவதி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, ஹரிபதனகேஷு பிரதிபலதி. ஹரிபதம் எம்பெருமானுடைய திருவடி. இந்த திருவடியில் இருக்க முடியாமல் வரல இருக்க முடியாமல் நகங்கள், அந்த நகங்களில் பவதி பிரதிபலதி நீ பிரதிபலிக்கிறான் என்றுதான். எப்போ பிரதிபலிக்கும் அப்படின்னு கேட்டா, மேலே இருக்கிற வஸ்து கீழே இருக்கிற வஸ்துல பிரதிபலிக்கும் இல்லையா. நம்ம முகத்துக்கு மேலே இருக்கு, கீழே வச்சு கண்ணாடியை பார்க்குறோம். ஆனால் மேலே இருக்கிற வஸ்து கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. இதுக்கு என்ன பேர், மேலே இருக்கிற வஸ்துக்கு பிம்பம்னு பேர், கண்ணாடியில் பிரதிபலிக்கிறதுக்கு பிரதிபிம்பம்னு பேர். எம்பெருமான் திருவடியில் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்க காலத்தில் ஒரு சமயம் திருவடி மேலே இருக்கு, பாதுல கீழே இருக்கு. அப்போ மேலே இருக்கிற திருவடி அதனுடைய நகங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, பாதுகளை பிரதிபலிக்கிறது. சில சமயம் பாதியை பீடத்தில் வச்சுட்டு பெருமாள் தலையில படும்படியா திருவடியை வச்சுட்டு இருப்பார். அப்போ பாதுக மேல இருக்கும், திருவடி கீழே போகும். அப்போ திருவடி நகங்கள்ல பாதுக பிரதிபலிக்கும். அதனால திருவடி நகங்கள்ல ஒரு சமயம் பாதுகை பிரதிபலிக்கிறது, பாதுகையில ஒரு சமயம் திருவடி பிரதிபலிக்கிறது. ஆக ஒரு சமயம் பாதுகையானது, ஒரு சமயம் பிம்பமானது, ஒரு சமயம் பிரதிபம் மாறுது. அதனால் இதுக்கு பிம்ப பிரதிபிம்ப பஞ்சதி என்று பெயர். இதுவரையிலும் பிரதிபிம்பத்தை தான் சொல்லிகிட்டே வந்தான். அப்போ பிரதிபிம்ப பஞ்சதின்னு சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லலை. பிம்ப பிரதிபிம்ப பஞ்சதின்னு சொல்றதுக்கு அர்த்தம் சரியா வரணுமே. அதுக்காக என்ன பண்ணா, பாதிரியானது பிம்பமாகவும் பிரதிபிம்பமாகவும் மாற்றி மாற்றி அமையும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நம்ம எடுத்து காட்டுகிறார். உச்சிதாமிதாவணி பிம்ப பிரதிபிம்பதாகையோ. திருவடிக்கும் பாதிகைக்கும் பிம்ப பிரதிபிம்பாவும் மாற்றி மாற்றி வருகிறது. ஆக எம்பெருமானுடைய திருவடி மேலே இருந்து பாதுகை கீழே இருந்தால் திருவடி பாதுகை அரசங்களில் பிரதிபலிக்கும். பாதுகை மேலே இருந்து திருவடி தலையை தொங்க முடியாத கீழே இருந்ததுனாக்க, அப்போ திருவடியானது திருவடி நகங்களில் பாதுகை பிரதிபலிக்கும். ஆக ஒன்றுக்கொன்று பாதுகையின் திருவடியும் ஒன்றுக்கொன்று பிம்பமாகவும் பிரதிபிம்பமாகவும் மாறி மாறி அமைகிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். கல்யாண பிரகிருதிம் வந்தேன் பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்கம் பாதுகம் சௌரே பதையே நிவேதிதான். ஸ்லோகம் 781. ஸ்லோகம் 731. கல்யாண பிரகிருதிம் வந்தேன் பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்கம் பாதுகாம் சௌரே பதயே வநிவேசிதா. இதுவரை பிம்ப பிரதிபிம்ப பத்ததிய
இருபது ஸ்லோகத்தினால பிம்பமாகவும் பிரதிபிம்பமாகவும் பாதுகை இருக்குங்கிற விஷயத்தை பத்தி சாதிச்சாச்சு. இப்பொழுது காஞ்சன பத்திரி, இந்த பத்திரியும் இருபது ஸ்லோகத்தை கொண்டது. அதுல முதல் ஸ்லோகத்துல பாதுகா தேவிய மகாலட்சுமியோட சிறப்புடையவளாக காட்டுகிறார் சுவாமி. கல்யாண பிரகதி வந்தேன், பாதுகா தேவி எப்படி இருக்கா, கல்யாண பிரகதியா இருக்கா, பொண்ண பிரகதினா சுவாவம் இயற்கையா இருக்கக்கூடியது. கல்யாணம்னாக்க தங்கம், தங்கத்துக்கு பேரு. கல்யாணத்தை கல்யாண தங்கத்துல தான் பாதுகா பண்ணப்பட்டிருக்கு, அதனால கல்யாண பிரகதி தங்கத்தினால பண்ணப்பட்டதாக இருக்காவ. இன்னும் எப்படி இருக்கா, பஜந்தி காஞ்சனசியம், பொன்னால தங்கத்தினால பண்ணப்பட்ட அப்படின்னா, அப்படின்னால அந்த பொண்ணுக்கு இருக்கும் பொண்ணுக்கு, அதாவது தங்கத்துக்கு என்ன பெருமை இருக்கோ அந்த பெருமையோட அதனுடைய சோபையை வகிக்கிறான். காஞ்சனசியம் பஜந்தி. இன்னும் எப்பேற்பட்ட ஒரு பாதுகா தேவி பதார்காம், ஒரு ஸ்தானத்திற்கு உரியவளாக இருக்கான். அதாவது எம்பெருமானுடைய திருவடியுங்க திருவடியுங்க ஸ்தானம் இருக்கோ அதுல இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற அர்த்தம். ஒரே பத நம்ம அதாவது தகுந்ததாக பெருமாள் திருவடிக்கு தக்கவாறு பதார்காம திருவடிக்கு ஏற்றபடி, அதாவது பாதுகை பெரிசா இருந்து திருவடி சின்னதா இருந்தா பிரயோஜனம் இல்லை. திருவிடி எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு பாதுகா தேவியும் இருக்கான். அதனால பதார்காம் எம்பெருமானுடைய திருவிதிகளுக்கு ஏற்றவளாக இருக்கான். இன்னும் எப்படி இருக்கா, பதையே வேசிதாம், பதம்னா ஸ்தானம் சிம்மாசனம். எம்பெருமான் ராமன் என்ன பண்ணா, தன்னுடைய சிம்மாசனத்துல பாதுகை இருக்கடி பண்ணான். பதையே நிவேசிதான், எம்பெருமானுடைய சிம்மாசனத்திலேயே வைக்கப்பட்டவளாக இருக்கான். எப்போ பரதனாலே அழைத்து செல்லப்பட்டு கடைசியில் நந்தி கிராமத்தில் 14 காலம் சக்கரவர்த்தினியாக ஆண்டான். இப்போ இருக்க பாதுகா தேவி எப்படி இருக்கா, மகாலட்சுமி மாறி இருக்கா. எப்படி மகாலட்சுமி பெறப்பட்டவர்கள் அப்படிங்கிட்டாக்க, அவளும் கல்யாண பிரகிருதி, கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம், மங்களஸ்வரூபமாக இருக்கா பிராட்டி தேவி. இன்னும் பஜந்தி காஞ்சனஸ்ரீயாம், ஒப்பற்ற ஸ்ரீனா பிரதிபி அழகு உடையவளாக இருக்கான். ஸ்ரீ சூக்தமானது இரண்யவன் நாம் ஹரிணி என்று, இரண்யவன் தான் என்று மகாலட்சுமி சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தங்க வர்ணத்துல ஒப்பாற்றவளாக அழகா இருக்கான். அப்புறம் பதார்காம், பதார்னா திருவடிக்கு ஏற்றதா இருக்கான், உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்றவளாகவும் இருக்கான். பாதல் மகாலட்சுமி எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டவனா, உபய ஊஜிநாதன் எம்பெருமான் அவன் சிம்மாசனத்தில் இருக்கிட்டு இவ்வளவு உபய ஊஜிநாசையாய் எல்லாருக்கும் அவன் எப்படி சேஷியோ அதே மாதிரி இவளும் சேஷியாக இருக்கான். தெரிஞ்சுதா, அதோடு கூட எம்பெருமானுடைய திருவடியையும் இவளுக்கு தேவதாயிக்கிறான். மடியிலையும் இடம் சொல்லி மடியில் உட்காந்து சில சமயத்தில் பாட்டியை வச்சுட்டு வச்சிருப்பான் எம்பெருமான், அதனால மடியிலையும் தேவதாதிக்கிறார். அப்புறம் திருமாரிலையும் தேவதாதிக்கிறான். அப்பேற்பட்டவள் பதார்காம், என்ன பதையே நிவேசிதாம், இவள் அப்போ அப்பொழுது பெருமாளுடைய திருவடிகைங்கிறது அமர்ந்து என்ன பெருமாளுக்கு திருவடிகைங்கிறது எல்லாம் பண்ணுவாள். அப்போ இருக்க மகாலட்சுமியோட ஒத்தவளாக இந்த பாதுகா தேவியும் இருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சாச்சு. அப்புறம் மகாலட்சுமியோட உயர்ந்த நிலை இருக்காங்கிறத கடைசியில காட்டினார். பதையேவ நிவேசிதாம், பாதுகா தேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பதேவன்னா பதம்னா ராஜாக்களுடைய பதம் சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்திலேயே இவள் அமரபடியாக செய்யப்பட்டவள். ஆக 14 காலம் சிம்மாசனத்தில் இருந்து இவள் ராஜ்யத்தை ஆண்டாள். இந்த இது மாதிரி சிம்மாசனத்தை மகாலட்சுமிக்கு ஒரு சமயம் பாதுகா கொடுக்கிறாள். பெருமாள் பெருமாளோட சேர்ந்து சிம்மாசனத்தில் வேணா மகாலட்சுமி இருக்கலாமே ஒழிய, தனியாக மகாலட்சுமி உலகத்தெல்லாம் வாழக்கூடிய சக்கரவர்த்தினியாக அமர வைக்கப்படவில்லை எம்பெருமானாலே. ஆனால் பாதுகா தேவியே தன்னுடைய சிம்மாசன அயோத்திய சிம்மாசனத்துல எல்லா லோகத்தையும் ஆளும்படியான
ஒரு ஸ்தானத்துல அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் நடக்க முடியாத பண்ணினார். அதனால் அப்பே ஏற்பட்ட பெரிய பெற்ற அப்படின்ற பாதுகாதேவியே வந்து நான் சேவிக்கிறேன் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. மந்துஜி தனு காந்தி தாரகாணாம் ஜலதானாம் அபயம் விதாது காமாம் சபலேவ தலங்கிரிமாஸ்ரயந்தி பவதி காஞ்சன பாதுகே விபாதி. ஸ்லோகம் 732. மதுஜி தனு காந்தி தஸ்கராணாம் ஜலதானாம் அபயம் விதாது காமாம் சபலேவ தலங்கிரிமாஸ்ரயந்தி காஞ்சன பாதுகே விபாதி. காஞ்சன பாதுகே தங்க பாதுகையே நீ பக்தி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா சபலேவ விபாதி மின்னல் போல நீ விளங்குகிறாய் பிரகாசிக்கிறாய் அப்படின்னா மின்னல் போல பாதுகை எப்படி இருக்க முடியும்? இது காஞ்சன பத்ததி. தங்க பாதுகையோ தங்கத்தினாலானது பொன்னிறமானது. பொன்னிறமான பாதுகை எப்படி நல்ல வெண்ணிறமான இதுவாக மின்னலாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா அந்த மின்னலை போல பாதுகை இருக்கு. நீங்க சொல்லல மின்னலே பாதுகை உருவத்து நீங்க வந்திருக்கு அப்படின்னு சாதிக்கிறாருங்க. மின்னல் எதுக்காக பாதுகாப்படுத்துட்டு ரங்கநாதனுடைய எதுக்காக வரணும் அப்படின்னா அதுக்கு காரணத்தை சாதிக்கிறார். மதுஜித்தனு காந்தி தஸ்கராணாம் ஜலதானாம் அரயம் விதாது காமாம். இந்த மேகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டா எல்லாம் சௌந்தரியத்தை வாங்கிட்டு எல்லாம் வெண்மேகங்களாகவே இருந்தது. அப்போ அதுக்கு என்ன தோணுச்சு, நமக்கு நல்ல வெண்மேகங்கள் எல்லாம் முற்றி நிறைய நீருண்ட மேகம் ஒரு காலத்துல நீல நிறம் இருக்கோலி இப்போ அது மாதிரி நீல நிறம் தனக்கு வேணும்னு அப்ப ஆசைப்பட்டுதான். நீல நிறம் எங்க இருக்குன்னு பார்த்தது எம்பெருமானத்துல நீல நிறம் இருக்கு இல்லையா. மதுஜி தனுகாந்தி தாரகாணம் என்ன மதுஜனுடைய எம்பெருமான் ரங்கநாதனுடைய தனு சரீரம் இருக்கேன் அதனுடைய காந்தி என்னது கருமை கருப்பு தெரியுதா அத தஸ்கராணாம் மேகங்கள் அது திருடி நடத்தும். ஆனா எம்பெருமானுடைய கருப்பு நிறத்தை திருடிகண்டு வெண்மேகங்களாக இருந்தவைகள் இப்போ கருமேகங்களாக மாறிடுத்து அப்படின்னா அப்போ ஒருத்தருடைய வஸ்துவத்தை திருடினாக்க அது குற்றம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன் எல்லாரையும் அனுகிரகித்தாலும் கூட அவனை திருத்துறதுக்காக தண்டதனம் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனையை கொடுப்பான். இப்ப இவனோ திருடி மேகமோ என்ன பண்ணியது எம்பெருமானுடைய கருப்பு நிறத்தை திருடி நிறுத்தும் திருடினவொன்னா அதுக்கு தண்டனை அளிக்கணும். ஆக அங்க தண்டனை அளிக்கிற எம்பெருமான் அண்டு அழிச்சிடணும்னு பயந்துண்டு மேகம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த தங்கிட்ட இருக்க முடியாத மின்னலா அனுப்பிச்சது. மின்னலால் மின்னலுக்கு தன்னுடைய மனைவி அதாவது ஒரு மனைவி புருஷனுக்கு ஏதாவது கெடுதல் வந்தா எஜமான்கிட்ட போய் மனைவி மன்றாடி அவருக்கு எதாவது பண்ணணும்னு எப்படி கேட்படும் அதே மாதிரி மேகத்தினுடைய மனைவி போல இருக்க முடியாத இந்த மின்னலானது எம்பெருமான் திருவடிகள வந்தது. எம்பெருமான பிரார்த்திக்கணும்னா என்ன பண்றதுன்னு பார்த்தது அது இந்த பாதுகாப்பு ஒத்த எடுத்துக்கிட்டுதான். பாதுகாப்பு ஒத்த எடுத்துக்கிட்டு எம்பெருமான் திருவடியில வந்து இது மாதிரி மேகம் தங்களுடைய திருமேனி காந்திய அழக அப்படியே திருடி நிறுத்தும் அதனால அவளை திண்டிக்க கூடாது அவளை கமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி பெருமாளிடத்துல தன்னுடைய கணவனுக்கு மேகத்துக்கு நன்மையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மின்னலானது பாதுகை உருவத்துல எம்பெருமானுடைய திருவடியங்கள் வந்து இருக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று பாதுகா தேவிய மின்னலாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல. ய கிருஷ்ணரத்னாஞ்சனி பரிபுஷ்யதி பாதுகே தீட்சா சகசானோஷ்டகாஞ்சனத்வம். ஸ்லோகம் 733. நிகழ்ச்சி கிருதரம்ய கிருஷ்ணரத்னாவதி காஞ்சனசம்பதம் ஜனக்தி பரிபுஷ்யதி பாதுகே தீட்சா சகசான சமலோஷ்ட காஞ்சனத்வம். பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் பெருமாளிடத்துல பக்தி வரும்படியாக பண்ணி அவர்களுக்கு வைராக்கியத்தை ஏற்பாடு பண்ணி எம்பெருமானத்திலேயே ஈடுபட்டு அவர்களெல்லாம் மோட்சத்தை அடையும்படியாக செய்கிறார்.
அதுக்கு என்ன போகணும் அப்படின்னா பெருமாளுடைய பக்தின்னா பரமாத்மனே யோரக்தா எம்பெருமானத்துல பக்தியுடையனாக நாம் அதில் இருக்கணும் மோட்சத்தை அடையணும்னாக்கே. பரமாத்மானத்துல பக்தியானது நிலைச்சு இருக்கணும்னா அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா விரக்தோ அபரமாத்மனையும் பரமாத்மாவை தவிர மற்றவர்களெல்லாம் வைராக்கியம் ஆகணும் சரிங்களா. அப்பேற்பட்ட மற்றதுல வைராக்கியத்தையும் எம்பெருமானத்துல பக்தியும் அன்பையும் நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னா நிகழ்ச்சி கிருஷ்ண ரத்னம் பவதி காஞ்சன சம்பதம் எனக்கு பதுகாதேவி நீயோ பொன்னாரால் பொண்ணு. அந்த பொண்ணு எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டா அதுதான் மாத்துடைய உசந்த பொண்ணு அப்படிங்கிறத நீ எடுத்து காட்டுற. எப்படின்னா நிகழ்ச்சிகித ரம்ய கிருஷ்ண ரத்னம் தங்கத்தை மாத்து பார்க்கணும்னா தட்டான்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் என்னன்னா ஒரு கருப்பு கல்லில் வச்சு இந்த பொண்ணை தேய்ப்பான். அதில் தெரிகிற ஒருவர் இதுலேருந்து பார்த்து இவ்வளவு மாத்து இருக்குன்னு அவன் சொல்லுவான். அதை மாதிரி தன்னுடைய சம்பத தன்னுடைய சோதனையை எடுத்து காட்டுவதற்காக பதுவாதிகள் என்ன பண்ணிருக்கா இப்போ எம்பெருமானாகிற கருப்பு கல் ரத்தனம் சரிங்களா. எம்பெருமானாகிற கண்ணனாகிற கருப்பு கல் இருக்கு. அந்த கருப்பு கல் தான் இப்போ ஒரே உரைகல் இருக்கு. அந்த உரகல்ல இவன் என்ன பண்ணா தன்னுடைய உருவத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்தான். பெருமாள் திருடி இங்க போய் நின்று அதில் உரைச்சு காட்டினான். உரைச்சு காட்டினான் இப்போ பதுவாதி எப்படி இருக்கா எம்பெருமான் நீல நிறமாக எம்பளும் அழகாக விளங்குறான். அதன் கீழே உரைக்கப்பட்ட ரத்தனமாகிற இந்த பாதுகாதியானவள் மிக அழகாக விளங்குகிறான். இப்ப ஏற்பட்ட பாதுகாதியினுடைய அழகை சேவிச்சு யாராவது இது நிச்சயப்படி கொண்டாடுறாளோ அவளுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுறாங்க பெருமாளுடைய பக்தியும் உண்டு பண்ற. பரிபுஷ்யதி பாதுகே யதீட்சாம் சஹசானஹ சமலோட்ட காஞ்சனத்வம் எம்பெருமானத்துல பக்தியை உண்டு பண்ற. எம்பெருமானத்துல பக்தி உண்டு பண்ணா என்ன பண்ணணும் எம்பெருமானத்தவர பிற பொருள்களிடத்துல ஆசை இருக்கப்படாது. எம்பெருமானத்திலேயே ஆசை இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த தம்பியை நீ உண்டு பண்ணுறாய் இந்த பாதுகையாகிற ரத்தனம் இருக்கேன் இப்போ பவுன் இருக்கேன் தங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுவோம்னாக்க மற்ற தங்கங்களுக்கு உசந்ததாக இருக்கு. மற்ற எதை பார்த்தாலும் பாதியை செவிச்சுட்டு மற்ற எதை பார்த்தாலும் தங்கத்தை பார்த்தாலும் அதெல்லாம் மண்ணாங்கட்டி மாறி இருக்கு. ஆனால் பாதிகையே பொங்கட்டி இந்த பொங்கட்டியை செவிச்சு போனாக்க மற்றவரெல்லாம் மண்ணாங்கட்டியாக தோற்றம் அளிக்கிறது நமக்கு. அப்பேற்பட்ட வைராக்கியத்தை உண்டு பண்ணி எம்பெருமானத்திலேயே எல்லோரும் ஈடுபடும்படியாக நீ பண்ணுகிறாய். பரிபுஷ்யதி பாதுகே யதீட்சா யதீட்சா இப்பேற்பட்ட கண்ணனாகிற நீலரத்னத்தில் உரைக்கப்பட்ட தங்கமாகிற பாதுகை இருக்கேன் அதை சேவித்ததனுடைய அழகை யாரு படுகிறாளோ அவளுக்குலாம் சகசானஹா சமலோஷ்ட காஞ்சனத்வம் விரக்தனா இருக்கிறவன் சமலோஷ்ட காஞ்சனஹா கீதாச்சாரியே சொல்கிறாரு. அதனால ரோஷம்னா ஓட்டாஞ்சலி காஞ்சனம்னா தங்கம் ரெண்டையும் சமமாக பாதிப்பான அவன். அப்பே ஏற்பட்ட ஒரு பெரிய வைராக்கியத்தை நீ கொண்டு பண்ணுகிறாய் பக்தர்களுக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். சுரவிஹி நிகமை சமக்ர காமா கனகோத்கர்ஷவதி பதாவனித்வம் திசசி பிரதிபன்ன மாதவ ஸ்ரீஹி அனிசோன்னித்ரம் அசோக வைபவம் நகா. ஸ்லோகம் 734. சுரபிர் நிகமை சமக்ர காமாம் கனகோத்கர்ஷவதி யதாவனித்வம் திசதி பிரதிபன்னமாதவஸ்ரீஹி அனிஷோன்னித்ரம் அசோக வைபவம் மகா. போன ஸ்லோகத்தில் பாதியானது வைராக்கியத்தை அளிக்கிறாள் சொன்னார். இப்போ ஸ்லோகமற்ற ஆனந்தமயமான மோட்சத்தை நீ அளிக்கிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அத சம்பக மரத்தோட சம்பக மரம் கொடுக்கிற வைகாசி மாதத்தோட ஒப்பிட்டு பேசுகிறார். முதல்ல பார்வாதேவி எப்படிப்பட்டவங்கிறத பார்ப்போம். சுரபிஹி நிகமைஹி வேதங்களாலே மனம் வீசுகின்றவாய் இருக்கிறாய். வேத பிரதிபாத்தியமா இருக்கிறா பாதுகாதேவி. அதனால பாதுகாதேவியிடத்துல என்ன வீசுறது வேத மனம் வீசுகிறது. இன்னும் எப்படி இருக்க சமக்ரகாமாம் நிறைந்த கல்யாண குடும்பங்களோடு கூடி இருக்கு. அறந்த கல்யாண குடும்பங்களோடு இருக்கு. எம்பெருமான் திருவடிங்க இருக்கிறோட இல்லையோ. அதனால எம்பெருமான் எப்படி அந்த கல்யாண குடும்ப சாகரமாக இருக்கானோ அது மாதிரி பெருமையில நீயும்
அந்த கல்யாண குணங்களோட கூடி இருக்க கனகோக்கரவதி முழுக்க முழு அண்ண பத்திர மாச தங்கத்தினால நீ ஆயிருக்க உன்னுடைய சொரூபம் பேர்பட்டது பல தங்கத்தினால பல வளப்படான்னு பிரகாசிக்கிற பெருமுடையவளாக நீ இருக்க பதாவணி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோனாக்க பிரதிபன் எம்பெருமான்ஸ்ருடைய இருந்துட்டு மாதவன் எம்பெருமான் அவனுடைய சோகை ஸ்ரீ சம்பத்து அதை பெற்றிருக்கிறாய் தெரிஞ்சுதா நீயும் உயர்ந்த நிலையில இருக்க அந்த எம்பெருமான சம்பத்தான மோட்சத்தை எல்லாருக்குமே நீ கொடுக்கற பிரதிபன் நமாதவஸ்ரீஹி இன்னும் எப்படி இருக்கேன் அனிசோன் நேத்ரம் அசோக வைபவன் மகான் அப்பேற்பட்ட எம்பெருமானை அணுகி இருந்து நீ என்ன பண்ற அனிசவன் நித்ரம் தூக்கம் இல்லாமல் எப்பொழுதுமே எப்பொழுதும் ஒரே பகலா இருக்கக்கூடியது மோட்சம் சீவைகுண்டம் அதுல அசோக வைபவம் சோகம் இல்லாத பெருமையை கொடுக்கறேன் இந்த லோகத்துல துக்கம் கலப்பு துக்கம் உண்ட காலம் தான் இங்க நல்லா நடக்கும் அங்க துக்கம் இல்லாமல் எப்பொழுதும் சுகமயமான இந்த ஒரு நிலையானது மோட்சத்துல கிடைக்கும் அதனால அப்பேற்பட்ட மோட்சானந்த வைபவத்தை எங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கிறாய் பாதுகா தேவி அப்படின்னா அது இது போல அப்படின்னு கேட்டாக்க வைகாசி மாசம் போல அப்படின்னு சொன்னான் வைகாசி மாசம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க வைகாசி மாசத்துல எல்லா மரங்களும் பூக்கும் பூக்கிறதுனால அது எப்படி இருக்கு சுரபி நல்ல வாசனையுடையதாக இருக்கு தெரிஞ்சா கமகம் வைகாசி மாசத்துல மரங்கள் எல்லாம் பூக்கு அப்படின்னால கமகமகம்னு வாசனை அடைக்கும் அப்புறம் நிகமைஹி சமக்கிர காமாம் நிகமன்னா குயில்கள் நிறைய புழுக்கள்லாம் பூக்குற காலத்துல குயில்கள் கூவும் மரத்துல உட்காந்து அப்ப ஏற்பட்ட குயில்களோட கூடியிருக்க சமக்கிர காமாம் குயில்கள் கூவினா அந்த காலத்துல காதலர்களுக்கு ஒருவருக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணுகிறோம் ஆறு காமன் தான் மன்மதன் அப்ப ஏற்பட்ட காமனோட கூடியிருக்கு இந்த வைகாசி மாசமானது ஆக வைகாசி மாசத்துலதான் ஆசை எல்லாருக்கும் உண்டாகும் அந்த அழகான நிலை இடக்குளிர் காற்று இழந்த இளங்காற்று நல்ல புஷ்பங்களுடைய வாசனை அழகான நிழல் இதெல்லாம் சேர்ந்தா காதலுக்கு ஒருவருக்கு ஒரு ஆசை உண்டாகுமா ஆக மதனத்தோட மதனம்னா கண்மன்மதன் அவனோட ஆசையை உண்டாக்கும் தெய்வமான மன்மனோட கூடியிருக்கேனே கனகோக்கருகவதி பதாவனித்வம் கனகம்னா அந்த இந்த மரங்கள் செம்பக மரங்கள் தெரிஞ்சுதா செம்பக மரங்களால நிறைய நிறைய செம்பக மரங்கள்லாம் பூத்து கமகமன்னு வாசனை அடிக்கிறது அந்த பெருமையுடையவளாக உடையதாக இருக்கு இந்த வைகாசி மாசம் எப்படி பிரதிபந்த மாதவ ஸ்ரீஹி மாதம் தான் வைகாசி மாதம்னு பேரு அந்த மாதவ மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய பெருமை இது மாதிரி நன்றாக அழகாக இருக்கும் அது என்ன பண்றது அசோ அனிசவன் நித்ரம் அசோக வைபவம் இப்ப பார்த்தாலும் விசேஷம் இருக்கும் இப்போ அசோக மரங்கள் இருக்கேன் அசோக மரங்கள் தான் நிறைய பூத்து குலுங்குமா அந்த சமயத்துல அதனுடைய வைபவத்தை எல்லாம் கொடுக்கறது இது இந்த மாதவ மாசம் வைகாசி மாசமானது அந்த வைகாசி மாசமானது எப்படி நல்ல வாசனையோ காதலர்களுக்கு ஆசையை உண்டாக்குறதோ என்ன நல்ல செம்பக மரங்கள்லாம் பூத்து அதே மாதிரி அசோக மரங்களும் பூத்து கமகமகம் நல்லா அழகாக இருக்கோ எல்லாருக்கும் சந்தோஷத்தை எப்படி கொடுக்குறதோ அது போல நீ என்ன பண்ற பாதுகா தேவி எந்த விதமான சோகம் இல்லாத அந்த மோட்சானந்த அனுபவத்தை எப்பொழுதும் பகலா இருக்க முடியாத அந்த பெருநகர்ல ஸ்ரீகண்டத்துல அவளுக்கு வாசத்தை கொடுத்து பல ஆதரிக்கிறேன் நீ ஆக உன்னை சேவிக்கிறவாளுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத வைகாசி மாதத்தோட ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சதிவர்ண குணே சுவர்ண ஜாதே ஜெகதிக்யாதம் அசௌரபாத வர்ணம் சுதி சௌரபசாலினா ஸ்வஹெம்னா பவதி சௌரி பதாவனி யதாஸ்தது ஸ்லோகம் 735 சதிவர்ண குணே சுவர்ண ஜாதே ஜெகதிக்யாதம் அசௌரபாத வர்ணம் சுதி சௌரபசாலினா ஸ்வஹெம்னா பவதி சௌரி பதாவனி யுதாஸ்தது ஹே சௌரி பதாவனி சௌரி எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பெருமையை பாதுகாக்கின்ற பாதுகையே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க தங்கத்துக்கெல்லாம் வாசனை இல்லைன்னு ஒரு அபாதம் உண்டு
சரிங்களா, தங்க தாமரை பூ மாதிரி தங்கத்தால பண்றோம், நல்ல மாத்து அழகான தங்கம், பல பழம் அழகா இருக்கு. அது என்ன இருக்கு, சுவர்ண தேகே வர்ணகுணே சரிங்களா. இந்த சுவர்ணத்துக்கு வர்ணம் இருக்கு, குணமும் இருக்கு, பல பழம் பிரகாசிக்கிறது, அழகா தங்கத்துடைய பிரகாசம் பார்க்க அண்ணா இருக்கு. அதே சமயத்துல நல்ல மாத்து தங்க நல்ல குணமும் இருக்கு. இவ்வளவு இருந்தும் அதுக்கு வாசனை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. தங்கத்துக்கு வாசனை இல்லையேங்கிற குறைய இந்த பாதுகா தேவி போகிறாளாம். எப்படி அப்படின்னு கேட்டா, இவள் தங்கமயமா இருக்காள் இல்லையோ, ஒரு தங்கமயமான பாதுகைய வேதம் பேசுறது, அதனால இவர்கிட்ட வேத வாசனை இருக்கு. தங்கமயமான பாதுகைக்கு வேத வாசனை இருக்கு. வேத வாசனை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்கே, சுதி சர்வா மகதோ பூதஸ் நிசு சமயத்தது என்று சொல்லி வேதமே என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, எல்லா எதுவுமே எம்பெருமானுடைய மூச்சு காற்று என்று பேசுகிறது வேதம். மூச்சு காற்றுனா எம்பெருமானுடைய பிராணவாயுவாக வேதம் இருக்கு. வாயுன்னு சொன்னா வாயு கந்தவாகனு சொல்ற வழக்கம். வாயு என்ன பண்ணணும் அப்படின்னா வாசனையெல்லாம் இழுத்துட்டு வரும், தெரிஞ்சுதா. அதனால எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக வாசனையோடு கூடின மூச்சு காற்றாக வேதம் இருக்கின்றபடினாலே, அந்த வேத பிரதிபாத்தியமானபடினாலே இந்த தங்க பாதுகை, இந்த தங்கத்திலையும் அந்த வாசனையானது இருக்கு. அந்த வாசனை இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இதுவரையிலும் தங்க மலருக்கு வாசனை இல்லை, தங்கத்துக்கு வாசனை கிடையாதுன்னு ஒரு குறை இருந்தது, அந்த அபவாதத்தை நீ போக்கி விட்டாய். ஆக தங்கமான பாதுகைக்கு வாசனை இருப்பதனாலே அதே மாதிரி மற்ற தங்கத்துக்கும் கூட வாசனை உண்டு என்று, வாசனைக்கு தங்க வர்ணம் இல்லாததுக்கு வர்ணம் இல்லதாக அவர்ணமா இருந்த தங்கத்துக்கு பாதுகைக்கு வர்ணத்தை ஊட்டி விட்டாயே. அதனால என்ன அர்த்தமாச்சு, வாசனை இல்லாத இருந்த அந்த தங்கத்துக்கெல்லாம் வாசனையை உண்டு பண்ணி விட்டாய். அந்த வாசனை எப்படி வந்தது, நீ வந்து வேத பிரதிபாதி பார்க்கறதுனால வேதமானது எப்பொருவாடி மூச்சு காற்றாங்க அப்படின்னாலே, மூச்சு காற்றான வாயுவில் அது கந்தத்தை எப்போதும் வாயு கொண்டு வருமா அப்படின்னாலே, ஆக கந்தவத்தாக அது இருக்க முடியாத அந்த வேத பிரதிபாத்தியமான நீயும் கந்தவத்தா இருக்க, உங்ககிட்ட இருக்க தங்கமும் கந்தமாத்தா இருக்கு, அதனால தங்கத்துக்கு வாசனை இல்லையேங்கிற குறைய நீ போக்கி விட்டாய் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பிரதிபன்ன மயூர கண்டதாம் நாம் பரிசுத்தேன பதாவனிஸ்வகேனாம் கமலாஸ்தனபூஷணோஜிதம் தது பவதீரத்னம் அலங்கரோதி ஹேம்னா. ஸ்லோகம் 736. பிரதிபன்ன மயூர கண்டதாம்னாம் பரிசுத்தேன பதாவனிஸ்வகேனா கமலாஸ்தனபூஷணோஜிதம் தது பவதீரத்னம் அலங்கரோதி ஹேம்னா. ரத்னங்கள்லாம் ரொம்ப வசந்ததுதான், எவ்வளவு வசந்ததா இருந்தாலும் கூட அந்த ரத்தனம் தங்கத்துல பதிக்கப்பெற்றால் இன்னும் மிக அழகாக விளங்கும் இல்லையா. அதுபோல ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் ரத்தனமாகும், மிகச்சிறந்தவன் மிகச்சிரேஷ்டன். அதனால ரத்தன ரங்கநாதனாகிற ஒரு ரத்தனம் இருக்கேன், அந்த ரத்தனமும் தங்கத்துல இருந்தா தான் அழகா சோதிக்கும். ரங்கநாதன் பாதுகை மேல எழுந்தெடுக்கின்றான், பாதுகை தங்கமயமானது. ஆக தங்கமயமான பாதுகையில பதிக்கப்பட்ட ரத்தனம் போல ரங்கநாதன் வழங்குகிறான் அப்படின்னு தான் அது திருவாபரணத்துல அழகை கொடுக்கும். ஆண்டு திருவாபரணம் மகாலட்சுமி தன்னுடைய மார்புல திருவாபரணத்தை சாத்தின் இருக்கார். அந்த திருவாபரணம் ரங்கத்து ரத்தனத்துல தங்கத்துல பதிக்கப்பட்டது அந்த திருவாபரண ரத்தனஹாரமானது. அது ஆறு இங்கே அப்படின்னா மகாலட்சுமியினுடைய திருமார்புகத்திற்கு ரங்கநாதன் ரத்தனமாக வழங்குகிறான். அந்த ரத்தனமானது தங்கத்திலே பதிக்கப்பட்டபடினாலே மிக அழகாக இப்ப தெரிகிறது. ஆக பாதியின் மீது ரங்கநாதன் இருப்பதனால தங்கத்தில் பதிக்கப்பட்ட ரங்கநாதனாக ரத்தனம் பிராட்டினுடைய திருமார்பகத்திற்கு உயர்ந்த திருவாபரணமாக விளங்குகிறாள் என்று ரங்கநாதனை ரத்தனமாகவும், அதிலே அது பாதுகையாக தங்கத்தில் பதிக்கப்பட்டு அது ஹேமன் தங்கமயமானபடினால அதுல பதிக்கப்பட்டு திருவாபரணம் பிராட்டியினுடைய திருமார்புக்கு திருவாபரணமாக விளங்குகிறது என்று ரங்கநாதனுடைய பெருமையை வேறொரு வகையில எடுத்து பேசுகிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல.
काञ्चापरम् पुरुषमाप्रणघात् सुवर्णम् कर्तुम् क्षमा त्वमसि काञ्चनपादरक्षे अन्यादृशीम् दिशसि या विनसस्य दूरात् आरग्वधस्तवग सम्पदमिन्दुमौळेः श्लोकम् 737 काञ्चापरम् पुरुषमाप्रणघात् सुवर्णम् कर्तुम् क्षमा त्वमसि काञ्चनपादरक्षे अन्यादृशीम् दिशसि या विनदस्य दूरात् आरग्वदस्तवग सम्पदमिन्दुमौळेः. இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவி ஒரு நிறத்தை இன்னொரு நிறமாக மாற்றுவதற்கு ஆற்றலுடையவள் என்று பேசுகிறார். நிறமாற்றம் செய்யும் தன்மை உனக்கு இருக்கிறது அப்படின்னார். எப்படி அப்படின்னு கேட்ட உனக்கே பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா, கஞ்சாபரம் புருஷம் ஆப்ரணகா சுவர்ணம். பெருமாள் அவருடைய காஞ்சியில் எப்படி இருக்கார், பெருமாள் பார்த்தா எப்படி தேஜஸா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டவனாக்க, ஆப்ரணகா சுவர்ணம் அப்படின்னார். நகத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வர்ணம் சொர்ணமயமாக இருக்காய் நீ அப்படிங்கிறார். என்ன சொல்றது, ஏஷு அந்தராதித்யே ஹிரண்ய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணஹா என்று வேதம் பேசுகிறது. பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, ஏகா அந்தராதித்யே, ஆதித்ய மண்டலத்துல ரங்கநாதன் எழுந்துல இருக்காங்க. ஆதித்ய மண்டலத்தில் இருக்கா பெருமாள் எப்படி இருக்காருன்னா, ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, பல 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 தங்கமயமா இருக்கார். சூரியனுடைய காஞ்சினால வெண்ணிறமாக ஆக வேண்டியவர், அப்படி ஆகாமல் இப்ப பெருமாள் எப்படி இருக்கார், தங்கமயமாக இருக்கார். அவர் எப்படி இருக்கார், ஹிரண்யஸ்மிஸ்ருஹு ஹிரண்ய கேசஹ ஆபரணகா சர்வயேவ சுவர்ணஹா. அவருடைய தலைமையிறு மீச தாடி உடம்பு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகா, நகம் வெளுப்பு அதையும் சொர்ணமயமாக ஆகிறது. ஆக பெருமாள் முற்றிலும் தங்கமயமாக இருக்கார் என்று ஸ்ருதி சொல்லுகிறது. ஸ்ருதி என்னமா சொல்லிட்டு, எம்பெருமானும் நீலமேக நிபந்தன் அல்லவா, அதனால கருப்பு நிறமுடைய கரி நிறமுடைய எம்பெருமான பொன்னிறமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த பொன்னிறமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பாதுகையே உனக்கு இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா தங்க பாதுகையின் மேல எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிற அப்படினால தங்க பாதுகையினுடைய அந்த தங்க நிறமானது எம்பெருமான் மேல வீசி எம்பெருமானுடைய திருவேணி முழுக்களும் தங்கமயமாக ஆக்கிற்று. அதனால சுத்தி சொன்னது தப்பு இல்லை, சரிதான் என்று ஆனது எதனால ஒன்னாலே அப்படின்னார். இது எப்படி உச்சிதம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அழகாக ஒரு சாதனை சொல்றார். என்ன, சிவன் இருக்கானே அவன் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறான். அந்யாதிருஷிம் திசசி யா வினதஸ்ய தூராது ஆரக்வதஸ்தவக சம்பரம் இந்து மௌளேஹே. இந்து மௌழி சந்திரனை தன் சிரசிலே கொண்டிருக்கிறான். ஆறு சிவபிரான் அவன் தூரக்கேந்து சேவிக்கிறான். சேவிக்கிட்ட அது எப்படி இருக்கணும் அது அப்படின்னா, அவன் புஷ்பத்தை சூட்டின் இருக்கான், கொன்ற பூவை சூட்டின் இருக்கான். அந்த கொன்ற பூ என்ன நிறத்தோடு இருக்கணும் நியாயமா அப்படின்னு கேட்டவனாக்க, சந்திரனுடைய ஒளி பட்டு அது ஒரே வெளுப்பாக இருக்கணும் நியாயமா பார்க்க போனாக்க. ஆனால் அந்த சந்திரனுடையும் விடாமல் மாற்றி இந்த அவன் சேவிக்கிச்ச தூரக்கேந்து சேவிச்சாலும் கூட தங்கமயமான பாதுகையினுடைய நிறம் இருக்கு. இது சிவனுடைய தலைமையில வீசுகிறது. தலைமையில வீசின உடனே சிவனுடைய அங்க வந்து இருக்க முடியாத சந்திரன் அவனிடத்தால் சூட்டி கொண்டிருக்க முடியாத கொன்ற பூங்கொத்து பூங்கொத்தை கொன்ற பூ பூங்கொத்தை சாத்தி கொண்டிருக்கிறான். அது அவனுடைய சடை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தங்கமயமாக ஆகிறது. அது போல தூரக்கேந்து சேவிக்கிச்சியே அவனை சிவபிரானுடைய தலையை தங்கமயமாக ஆக்கின்ற காலத்துல தன் மீதே இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருமேனியை தங்கமயமாக பாதுகையால் ஆக்க முடியாதா? அதனால பாதுகையானது தன்னுடைய அழகினால தன்னுடைய பொன்னிறத்தினால எம்பெருமானை தங்கமயமாக ஆக்கி ஆபரணகா சர்வேவ சுவர்ணகா என்று ஸ்ருதி சொன்னது சரிதான் என்று சுத்தி அர்த்தத்தை இதுதான் உண்மையானது என்று சாதிக்கிறபடி இருக்கிறது என்று சாதிக்கிறார் சுவாமி தேசியன். இந்த ஸ்லோகத்துல சந்திராகிருதி கசம் அகல்பயசாஸ்தானி வைமானிக பிரணயனி வதனம் புஜானாம்
விக்ரந்தி கால புஜேன்னாம் பலாதவம் வரில் மர்தன பாதுகேத்வம். ஸ்லோகம் 738. சந்திராகிருதி கதம் அகல்பயசாஸ்ததாஹி வைமானிக பிரணயனே வதனாம்புஜானாம் விக்ராந்தி கால விததேன நிஜேன தாம்னா பாலாதபம் வலியுமர்தன பாதுகேத்வம். வலியுமர்தன பாதுகே, பலி சக்கரவர்த்தியை அடக்கிய பாதுகாதேவியே, பலி சக்கரவர்த்தியின் தலைமையில திருவடியை வைத்து அவனுக்கு அமைக்கினார். அவனுடைய மூன்றடி மண் கேட்டு ஒரடியால பூமியை இழந்தது போல வானத்தையும் வளர்ந்து அவங்ககிட்ட வானத்தையும் பிடுங்கி இந்திரனுக்கு கொடுத்தார் பெருமான், இல்லையா? அப்பொழுது திருவிக்ரம அவதாரம் எடுத்து தன்னுடைய திருவடியை உயர தூக்கி அளந்து வானத்தெல்லாம் அளந்த பொழுதும் அவ பார்த்தா தேவஸ்ரீகளாம் என்ன பாலாதபம் பரிவிமர்தன பாதுகேத்வம். தேவஸ்திரிகளுக்கெல்லாம் தங்கள் கணவன்மார்களுடைய ராஜ்யம் சொர்க்கம்ங்கிற பொழுத்தே, அதனால திரைலோக்கிய ராஜ்யத்தை இருந்த இந்திரன் அவருடைய சேர்ந்த தேவதைகள் எல்லாம் நாமெல்லாம் கஷ்டப்படுறமேன்னு அழுதுன்னு இருந்தான். அப்படி இருக்கிற காலத்துல பலி அவதார பலியை வர்த்தனம் பண்ணி திருக்கிரம அவதாரத்துல மீண்டும் ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார் சுவாமி. அந்த சந்தோஷத்தினால எல்லாரும் என்ன பண்ணா, அந்த மேலே எழும்பிய திருவடியே எல்லாரும் பாதியோட இருக்குமே அந்த திருவடியை தேவஸ்ரீ எல்லாம் வந்து சேவிக்கிறான். அப்ப சேவிக்கிற காலத்துல இதுவரை துக்கத்தோடு இருந்தவருடைய முகங்கள்லாம் இப்பொழுது மலர்ந்தது. அத மலர்ந்தத கவி சமத்காரமா என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டா, அந்த தேவஸ்ரீகளுடைய முகங்கள் எல்லாம் தாமரை மலர் போன்ற அழகாக இருக்கிறது அல்லவா, அதனால தேவஸ்ரீகளுடைய முகங்களாக தாமரைகள் இருக்கேன், அவைகள்லாம் மலர்ந்தன அப்படின்னா. இது எப்படி மலரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் கேட்டா, சந்திராகிருதி கதம் அகல்பயசாஸ்தானி, பாதுகாதேவி நீ எப்படி இருக்கே அப்படின்னா சந்திராகிருதியா இருக்கேன் அப்படின்னா அர்த்தம், ரெண்டு அர்த்தம், சந்திரம்னாக்க தங்கம்னு ஒரு அர்த்தம், சந்திரன்னா சந்திரனையே சொல்றது. அப்ப சந்திராகிருதினா தங்கமயமான பாதுகி, தங்கமான ஆகிருதி உடையவள் அப்படிங்கிறது நிஜமான அர்த்தத்தை சொல்றது. இன்னொரு அர்த்தம், நீ சந்திரன் வடிவமாக இருக்க, அப்படி சந்திரன் வடிவமாக இருக்க முடியாது, நீ வைமானிக பிரணயனி வதனாம் புஜாம் தேவஸ்வரருடைய முகத்தாமரை மலர முடியா, எப்படி நீ பண்ணாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா நீ சந்திராகிருதியில் சந்திர மாதிரி இருக்கே இல்லையோ, சந்திரன்ல இருந்து என்ன வரும், நிலவு தான் வரும், நிலவு வந்தா தாமரை மலர்கள் மலராது, தெரிஞ்சுதா, சூரிய உதயமானத்தான் தாமரை மலர்கள் மலரும். அப்படி நீ சந்திராகிருதியாக இருந்து நீ என்ன பண்ண, அவருடைய முகத்தாமரைகள் எல்லாம் மலர முடியாக பண்ண, அவர்கள் சந்தோஷம் பண்ண முடியாத நீ பண்ணினாய், அப்படி எப்படி பண்ண முடியுது உன்னால அப்படின்னு கேட்டவனா, ஏமாதவே பாலாதபம் பலிமர்தன பாதுகேத்வம். பாலாதவம், நீ தங்க நிறமாக இருக்கிறாய் அல்லவா, இளன் வெயில் எப்படி இருக்கும், தங்க நிறமா இருக்கும், காரணம் சூரியோதயம் ஆகிச்ச, சூரியன் சிவப்பா இருப்பான், வெயிலும் தங்க நிறமாக இருக்கும், அதனால சூரியோதயம் ஆச்சுன்னு இருக்கும். ஆக பாதியினுடைய தங்க நிறமானது எங்கும் பரவுனால ஒரு இளம் வெயில் மாதிரி தோற்றத்தை எடுத்தது. இளம் வெயில் வந்தா தாமரை மலரும் அல்லவா, அதனால தேவஸ்தருடைய முகத்தாமரைகள் எல்லாம் மலர்ந்தது, சந்தோஷப்பட்டது. ஆனா சந்திராகிருதியா இருந்தாலும் கூட நீ என்ன இளம்பையில உண்டு பண்ணி முகத்தாமரை எல்லாம் மலர முடியாக பண்ணினாய் என்று, விரோதமாக இருந்தாலும் கூட காரியத்தை உண்டு பண்ணினாய் நீ என்று சமத்காரமாக சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். காந்தியா கவேர தனையா கனகாபகத்துவம் யாவன் முகுந்த பதஹேம பதாவனித்வம் புண்ணியம் விபூஷிதவதி புரினம் ததீயம். ஸ்லோகம் 739. லேபே ததா பிரவதி நூனமியம் பவத்யாஹம் காந்தியா கவேர தனையா கனகாபகத்துவம் யாவன் முகுந்த பதஹேம பதாவனித்வம் புண்ணியம் விபூஷிதவதி புலினம் ததீயம். முகுந்த பத ஹேம பதாவனி, முகுந்தன் எம்பெருமான் ரங்கநாதன் மோட்சத்தை கொடுப்பவன், அவருடைய திருவடிங்கள் இருக்க முடியாத ஹேம பதாவனி தங்கமயமான திருவடிக்குரிய பாதுகையே, நீ
लेभे तदा प्रभृति नूनम इयम् भवत्याः काञ्च्या कवेरदनया कनकापगात्वम् நீ விவேகநாதனால் எழுந்தொழ பண்ணப்பட்டு ரங்கநாதனை பட்டாபிஷேகம் ராம பட்டாபிஷேகத்தும் போது பெற்று விவேகநாழ்வான் இந்த மணல் திட்டில் கொண்டு காவேரி மணல் திட்டில் என்னைக்கு ஒன்றை எழுந்தொழ பண்ணினாரோ அந்த மணல் திட்டம் என்னாச்சு புண்ணியம் விபூஷிதபதி புலினம் ததீயம் அது புண்ணியமான புலினம் மணல் திட்டு அதாவது அழகான மணல் திட்டு அதை நீ அலங்கரிச்சாய் உன்னுடைய பாதியில் இருக்கும்படியான தங்கத்தினுடைய நரம்பு இருக்கேன் அது முழுக்கிறோம் காவேரியில மலர் திட்டு நடுவே வீசிட்டு வீசின பிற்பாடு இருக்குது காவேரி மலர் திட்டிலையும் சரி ஜலத்திலையும் சரி எங்கும் உன்னுடைய ஹேமா தங்க நரம் வீசப்படினால எல்லாம் எப்படியாச்சு தங்கமாக ஆயிடுத்து காவேரியே அதனால் அன்னியிலிருந்து அதை பொன்னி என்றும் பொன்னாறு என்றும் தங்க நதி என்றும் எல்லோரும் பேச தொடங்கினார்கள் ஆகவே இதுக்கு காவேரிக்கு பொன்னி என்ற பெயர் வந்ததுக்கு காரணமே நீதான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சித்திரம் சரோஜ நிலையா சஹிதஸ்ய சூரே வாசோஜிதானி சரணாவனி சம்மிதத் சோஹோ சத்யோ விகாசம் உபயாந்தி சமாதி பாஜாம் சந்திராதபேன தவ மானச பங்கஜானி ஸ்லோகம் 740 சித்திரம் சரோஜ நிலையா சஹிதஸ்ய சௌரே வாசோஜிதானி சரணாவனி சம்மிதத்சோ சத்யோ விகாசம் உபயாந்தி சமாதி பாஜாம் சந்திராதபேன தவ மானச பங்கஜானி